இங்கிலாந்து நாட்டை மேரி அரசி ஆண்டு வந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமான முறையில் தண்டிக்கப்பட்டனர். பலர் இரத்த சாட்சிகளாக மரித்தனர். சிறுவர்களும் பெரியவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். இதில் லாட்டிமர் முதன்மையானவர். சிறந்த கல்வி அறிவோடு தெய்வ பயத்திலும் நல்லொழுக்கத்திலும் லாட்டிமர் சிறந்து விளங்கினார். கேம்பிரிட்ஜ் சர்வகலாசாலையில் கத்தோலிக்க மதத்தினர் சிலைகளை தூக்கி செல்லும் போது லாட்டிமரோ மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக சிலுவை சுமந்து செல்வார். கிறிஸ்துவின் மூலமே ரட்சிப்பு என்பதை தெளிவாக கூறினார். இதனால் கத்தோலிக்க குருமார்களின் எரிச்சலுக்கும் விரோதத்திற்கும் உள்ளான இவர் அவர்களால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1555 அக்டோபர் 16 சிறையில் இருந்து வெளியே வந்த இவர் ஒரு கம்பத்தின் மேல் கட்டப்பட்டார். போர்ச்சியவர்கள் கொழுந்து விட்டு எரியும் தீப்பந்தத்தை அவர் உடலோடு கட்டினார்கள். உடல் கருகியது, உயிரோ தேவனிடம் தஞ்சம் புகுந்தது. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய விசுவாசம் இன்று எப்படி உள்ளது?